உங்க மூளைய பன்மடங்கு உயிர்ப்பிக்கிற, வலுவேற்றுகிற, கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய, உங்கள் உடம்பை புதுப்பிக்கக்கூடிய, டெய்லி நம்ம உடம்பு புதுப்பிக்கப்பட வேண்டும். டெய்லி நம்ம உடம்பு பாடியில உள்ள செல்ஸ் ஒன்றொன்றும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு அந்த ரேட் ஃபாஸ்டரா இருக்கும். அண்ட் வயதானவர்களுக்கும் வேணும். ஏஜிங் ஆக ஆக நம் ஃப்ரம் டே ஒன் நம்ம ஏஜ் ஆகிறோம். ஸோ ஏஜிங் ஆக ஆக அந்த புதுப்பிக்கப்படுகிற ரேட் கம்மியாகும். அதுதான் ஏஜிங். ஸோ நம்ம என்ன செய்யணும்? நம்ம அலைவா துடிப்போட யங்கா யூத்ஃபுல்லா இருக்கணும்னா வி ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் ரினூயிங். அண்ட் நம்ம உடம்புக்காரு வயசாயிடலாம், ஆனால் நம்மளுடைய மனது எப்பவும் ஒரு குழந்தை போல ஒரு துள்ளலுடன் அதே அப்சார்பிங் கெப்பாசிட்டியோட ஒரு விஷயத்தை பார்த்தா சட்டுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டியோட இருக்கணும். இதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா விரதம், ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங் வந்து அந்த காலத்துல வந்து நமக்கு தெரியும், நம்ம ரிலிஜன்ஸ் இதை ப்ரமோட் பண்ணுது. ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம நாக்குக்கு நம்ம உணவை கொடுக்குறோம், அந்த உணவு போய் செரிமானம் ஆகுது, குளுக்கோஸாக மாறுது. இந்த குளுக்கோஸ் புரதங்களாகவும் இல்லை புரதங்களாகவே அப்சார்ப் ஆகும், ஃபேட்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. ஃபேட் வந்து ஸ்டோரேஜ், திடீர்னு சாப்பாடு கிடைக்காத போது கிளைக்கோஜன் குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக லிவரில் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபேட்டாக இன்னும் எக்ஸஸ் போயிட்டே இருந்துச்சுன்னா ஃபேட்டி லிவர் ஆகும், உடம்புலலாம் ஃபேட் இருக்கும். ஸோ அந்த ஃபேட் கரைந்து கீட்டோனாகவும் நம்ம பிளட்டுக்கு சர்க்குலேட் ஆக வரும். அதுக்காக தான் அதை சேர்த்து வைக்கிறது. ஓகே, ஃபாஸ்டிங் பண்ணும்போது என்ன நடக்குது? ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்ம உணவு கொடுக்கல. பெஸ்ட் ஃபாஸ்டிங், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அப்படின்னா 10 மணி நேரம் நீங்கள் சாப்பிடாம இருக்கணும், தண்ணீர் வேணால் குடித்துக் கொள்ளலாம். அதுதான் கரெக்ட் ஃபாஸ்டிங்க்கு ஒரு டெஃபினேஷன். இந்த ஃபாஸ்டிங் பீரியட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உடம்பில் ஒரு அற்புதம் நிகழுது. இதை கண்டுபிடித்த அந்த ஜப்பானை சேர்ந்த அவருக்கு, இந்த சயின்டிஸ்டுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சரி, நமக்கு உணவு எங்கிருந்து கிடைக்கும், நம்ம சாப்பிடலை, அப்போ எப்படி நம்ம உடம்பு புதுப்பிக்கப்படுது, உடம்பு எப்படி அழகாகுது, எப்படி மூளை வலுப்பெறுகிறது அப்படின்னா நம்ம உடம்புல எத்தனையோ செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிட்டே டெய்லி டெய்லி. இந்த செல்ஸ்லாம் எங்கே போகுது? எங்கேயாவது போய் அந்த கழிவா போய் எங்கேயாவது போய் கலக்குதா? நோ, நம்ம உடம்புல தான் இருக்கு. நம்ம உடம்புல இருந்து அது வெளியேறுவது இல்லை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாக்டீரியா வருது. அந்த பாக்டீரியாவை எதிர்த்து நமது ஒயிட் பிளட் காப்பர் செல்ஸும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமும் போரிடுகின்றன. அப்போ இந்த பாக்டீரியா சாகடிக்கப்படுகிறது. அந்த பாக்டீரியா உடைய உடல் அது ரொம்ப மைக்ரோஸ்கோபிக்காக இருந்தாலும் மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா கொல்லப்படும் போது அது எங்கே போகிறது, அதற்கு என்ன ஆகிறது? அதுதான் ஆட்டோஃபேஜி எனப்படுகிற ஒரு கான்செப்ட். ஆட்டோஃபேஜி அப்படின்னா என்னது? தனக்குத்தானே தனக்குத்தானே சாப்பிடு கொள்கிற அந்த கெப்பாசிட்டி ஒவ்வொரு உயிரினமுக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது. நிறைய பேர், நிறைய அம்மாமார்கள், நிறைய பேர் பிள்ளை சாப்பிடலை நான் பதறத பார்த்துருக்கேன். ஐயோ சாப்பிடலையே, ஐயோ சாப்பிடலையே, ஐயோ சாப்பிடலையே, என் பிள்ளை சாப்பிட மாட்டேங்காளே, என் கணவர் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்காரே, ஒய்ஃப் சாப்பிடவே மாட்டேங்காளே, காலையில சாப்பிடலையே. வயதானவர்கள் கூட அவர்களை கவனிப்பவர்கள், ஐயோ எங்க அம்மா நைட்டு சாப்பிடலையே, எங்க அம்மா பகல்ல சாப்பிட மாட்டேங்காங்களே, கோபத்துல கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்காங்களே. சாப்பிடாம இருக்க பழகணும் அப்படின்னா தான் நம்ம உடம்பில் அந்த அற்புதமான ஆட்டோஃபேஜி நடக்குது. எத்தனையோ செல்ஸ், நல்ல நல்ல செல்ஸும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட வைரஸஸும் இருக்கு, நல்ல வைரஸஸும் இருக்கு. கெட்ட பாக்டீரியா கெட்ட வைரஸ் ஜெரித்து உணவாகப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு புரோட்டீன் எங்கிருந்து கிடைக்குது? ஃபாஸ்டிங் பண்ணும்போது எங்கிருந்து கிடைக்குது? புரதம் எங்கிருந்து கிடைக்குது? இது எல்லாம் ஜெரித்து நம்ம உடம்பில் ரீசைக்கிள் ஆகுது. அதற்கு நீங்க அலோவ் பண்ணணும். நீங்க அலோவ் பண்ணலன்னா அந்த ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற அந்த பியூட்டிஃபுல் மெக்கானிசம் நடக்கலன்னா நம்ம டயபெட்டிக் ஆயிடுவோம், கேன்சர் வரும், வியாதி எதிர்ப்பு சக்தி இருக்காது. எப்படி கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி குப்பையெல்லாம் வெளியே கொட்டப்படணுமோ அப்பதான் எப்படி ஒரு வீடு ஒரு ஆஃபீஸ்
எல்லாம் நீட்டா எஃபெக்டிவா இருக்குமோ அதே மாதிரி நமது உடம்பிலும் நமது மூளையிலும் சேருகிற கழிவுகள் எந்த கடல்லையும் போய் விழாது. இந்த கழிவுகள்னா நம்ம தான் அதை ஜீரணிச்சு ரீசைக்கிள் ஆகணும், அதற்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இதற்கு நீங்க சாப்பிட்ற டைம் 10 மணி நேரம் ஃபாஸ்டிங், நிறைய பேருக்கு அந்த 10 மணி நேரம் ஃபாஸ்டிங்க கூட கடைபிடிக்க தெரியாது. 8 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சாங்கன்னா அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு மேலதான் நான் ஒரு காஃபியாவது குடிப்பேன். இந்த ஒழுங்கையை கடைபிடிக்க தெரியாது. ஆனால் இந்த 10 மணி நேரம், 12 மணி நேரம் ஆகும்போது, 14 மணி நேரம் ஆகும்போது, 16 மணி நேரம் ஆகும்போது ஆட்டோஃபேஜி ஸ்டார்ட்ஸ் வர்க்கிங். இந்த டைம் பீரியட்ல நீங்க எதுவுமே சாப்பிடாம, இல்ல பிளாக் காஃபி பிளாக் டீ அப்படி மட்டும், இல்ல அந்த கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகைகள் மட்டுமே உள்ள அந்த நீரை பருகினால் உங்களுடைய ஆட்டோஃபேஜி ஃபாஸ்ட் ஆகுது. எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா காலையிலே நீங்க வெறும் வயிற்றில் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா தண்ணீர் மட்டும் அறிந்து கொண்டு உங்களது உடம்பு மூளை எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. பிரெயின் ஃபாக் ஆகாது, பிரெயின் கிளட்டர் ஆகாது. ஸோ இந்த டைம்ல நீங்க அந்த ஃபாஸ்டிங் பத்தி நான் பேசுறேன். ஸோ ஃபாஸ்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க எல்லோரும், நம்ம ஒரு பீரியட்ல ஃபேமிலிக்குள்ள இருந்தோம், பஞ்சத்துல இருந்தோம், அதுக்கப்புறம் உணவு கிடைக்க ஆரம்பித்தவுடன் இது நல்ல உணவு நிறைய சாப்பிடு, இந்த உணவு அந்த உணவு அந்த உணவு சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும்ட்டு நம்மளது மைண்ட் செட் மாறிடுச்சு. இப்போ ஒரு நோபல் பிரைஸ் வின்னிங் கான்செப்ட் இருக்கு ஆட்டோஃபேஜி. ஸோ இதையும் நீங்க பழகுங்க. சிறு குழந்தைகள்னாலும் பரவாயில்லை, இனிப்பு சாப்பிட மாட்டேன், நான் இந்த விஷயத்தை நான் ஒதுக்கிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு பல வகையான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எது உங்கள் உடம்புக்கு நல்லா சூட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இதே ஃபாஸ்டிங்கில் ஒவ்வொரு ஃபாஸ்டிங்கில் எப்படி நாவை கட்டுப்படுத்திக்கிறோமோ, டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கமோ, அதே மாதிரி ஒவ்வொரு சென்சஸை கட்டுப்படுத்தலாம். நான் இன்றைக்கி அமைதியாக இருப்பேன், நான் எதுவும் இன்றைக்கி பேச மாட்டேன், நான் இன்றைக்கி என்னுடைய செல்ஃபோனை பார்க்கவே மாட்டேன். ஸோ இப்படிப்பட்ட அந்த ஃபாஸ்டிங் பீரியட்ஸை நீங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மூளை வலுப்பெறும்.